வருஷத்துல 365 நாளும் உழைச்சு சம்பாதிச்ச காசு தான் அது அப்படிங்கிறப்போ, அப்ப 366 நாளா லீப் வருடம் வருமே அந்த ஒரு நாள் உட்காந்து சம்பாதிப்பீங்களா இல்ல வேடிக்கை பாப்பீங்களா அப்படின்னு மொக்கையா கேள்வி கேட்பாங்க. சீரியஸான டைலாக் போயிட்டு இருக்கப்ப திடீர்னு மொக்கையா காமெடி கேட்டா எவ்வளவு கட்டு போறோம் நமக்கு. இந்த 365 நாள் அப்படின்னு சொன்னதான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ராம் கோபால் வர்மா அப்படின்ட்டு ஒரு டைரக்டர் இருக்காரு இல்லையா, கிட்டத்தட்ட 60 படங்கள்லாம் இயக்கியிருக்காரு. தெலுங்குல 365 டேஸ் அப்படின்னு ஒரு படம் வந்து இயக்கியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைமா அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு யூ சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்குங்க. இது வரைக்கும் ஏ அப்புறம் யூபிஏ இது போல சர்டிஃபிகேட்ஸ் தான் கிடைச்சிருக்கு. பிகாஸ் கண்டிப்பாக அந்த படத்தில் வந்து கொஞ்சம் அப்படி கிளிக்கிளிப்பான சில விஷயங்கள்லாம் இருக்கும், இல்லைனாக்கா காதல் பாசம் சென்டிமெண்ட் அப்படின்ற விஷயங்கள்லாம் கலந்துருக்கு இந்த 365 டேஸ் படம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னும் நிறைய எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கு. ஆனால் டைரக்டர் முன்னாடியே சொல்லிட்டார், பாருங்க இதுக்கும் என் வாழ்க்கைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இந்த படத்தோட கதை அப்படி தான் அமைஞ்சிருக்கு, என்னுடைய நண்பர்கள் அவங்க சம்பந்தப்பட்ட வாழ்க்கையில் நடந்த கதைகள் தான் வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இன்சர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு முன்னாடியே ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துட்டாருங்க. 365 டேஸ் கண்டிப்பாக யூ சர்டிஃபிகேட் படம் பாருங்க பாருங்க.